உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 26 தகைசால் பள்ளிகள் மற்றும் 15 மாதிரி பள்ளிகளும் தொடக்கம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. புதுமை பெண் திட்டம் திராவிட மாடல் ஆட்சியின் அடையாளம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தகைசால் மாதிரி பள்ளி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கு ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை உருவாக்கப்படும் என அறிவிப்பு. புதுமை பெண் திட்டம் பெண் கல்விக்கான புரட்சிகரமான திட்டம், நாட்டிற்கே முன்னோடியாக திகழும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாராட்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக துரைசாமி நியமனம். தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி வரும் 12 தேதி ஓய்வு பெறும் நிலையில் ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. போதைப் பொருள் வணிகத்தின் மைய புள்ளியாக குஜராத் திகழ்வதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இதுதான் குஜராத் மாடலா என்றும் கேள்வி. கர்நாடகாவில் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் 7 மாதங்களுக்கு பின் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. இங்கிலாந்தின் அடுத்த பிரதமர் பதவியை அலங்கரிக்கப் போவது யார்? இன்று முறைப்படி அறிவிக்கிறார் ராணி 2 எலிசபெத். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 65,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 65,000 கன அடியாக உயர்வு.